எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். கொஞ்ச நேரத்துல கமலா தியேட்டர் வந்து அம்மன் கோயில் கூடு ஊத்துற ஃபங்க்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் ஒரு இசை வெளியீட்டு விழா, அரங்கம் நிறைந்த இசை வெளியீட்டு விழான்னா அது இப்ப நடக்கிற நம்ம மக்கள் நாயகன். அந்த அளவுக்கு ஊர்ல இருந்து அவ்வளவு அன்போடு வந்திருக்கீங்க. எனக்கு வந்து இந்த விழால வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தம்பி லியோ சிவா ரெண்டு நாளைக்கு முன்னாடி லியோன்னு என்னுடைய பர்த்டே, அங்க நான் பார்க்கும்போது சொன்ன அந்த மாதிரி படத்துடைய இசை வெளியிட்டுலாம் இயக்குனரோ மற்ற யாரும் சைட்ல இருந்து நமக்கு வந்து ஒன்றும் அழைப்பு இல்லை. ஆனா கேஸ் ரவிக்குமார் சார் சொன்னார் இல்லையா, இந்த படத்துல ஒரு நாள் நடிச்சா கூட எனக்கு ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு, அது மாதிரி இந்த மேடையில எனக்கு கிடைச்சாலே பெரிய சிறப்பு அப்படின்னு எங்களுடைய அன்பு அண்ணன் மக்கள் நாயகனுக்காக நான் வந்தேன். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு விருது வழங்கும் விழா நடந்துச்சு அண்ணன் ஞாபகம் நினைக்கிறேன். அந்த விருது வழங்கும் விழால நான் உட்கார்ந்துருக்கேன், பெஸ்ட் காமெடியன்கான விருது எனக்கு கொடுக்குறாங்க. யாருக்கு யார் வந்து எனக்கு விருது கொடுக்க போறாங்கன்னு எனக்கு தெரியாது. என் பக்கத்துல வந்து அண்ணன் உட்காந்துட்டாரு. என்ன ரோபோ, எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. அண்ணன் நல்லா இருக்கேனே, யாருக்கோ விருது கொடுக்கணுமா கூப்பிட்டுருக்காங்க, எவனை கொடுக்க போறேன்னு தெரியல அப்படின்னாரு. அவரும் நானும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்துருக்கோம். இப்ப மேடைக்கு என்னை கூப்பிடுறாங்க. அடுத்ததாக சிறந்த நகைச்சுவையாளனுக்கான விருதை பெற ரோபோ சங்கர் மேடைக்கு இருக்கிறோன்னு நான் மேடைக்கு போறேன். எனக்கு யார் விருது கொடுப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த விருதனை வழக்க மக்கள் நாயகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அப்படின்னாங்க. ரெண்டு பேருக்குமே தெரியாமதான் உட்கார்ந்து பெரிய சந்தோஷம். மேடைக்கு வந்துட்டாரு. அப்போ நான் மேடையில் வந்து அண்ணன்ட்ட கேட்டேன், ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டேன், இந்த அரங்கமே அதிர்ச்சு. என்ன கேட்டேன் அப்படின்னா, அண்ணே முன்னாடிலாம் நீங்கள் வந்து பச்சை கலர் மஞ்சள் கலர் இந்த கலருக்கு சொந்த கலரே நீங்கள் தான். ஆனால் என் சமீபத்தில் அதே காஸ்டியூம் போட்டால் எல்லாருமே என்ன ராமராஜன் டவுசர் போட்டுக்கிட்டு தெரியுறாங்க, ஏன்னா கோடு போட்ட டவுசர் போட்டால் ராமராஜன் டவுசர் போட்டுக்கிட்டு தெரியுறீங்க, ராமராஜன் சட்டையை போட்டுக்கிட்டு தெரியுறீங்க அப்படின்னு கேலி கிண்டல் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு ஜென்ரேஷன் ஃபுல்லா அதைத்தானே ஃபாலோ பண்றாங்க. ரைட் சைடுல ஒரு பேண்ட் கலர் இருக்கு, லெஃப்ட் சைடுல ஒரு பேண்ட் கலர் இருக்கு, ரைட் சைடுல ஒரு ஷூ லேஸ் வந்து பச்சை கலர்ல இருக்கு, லெஃப்ட் சைடுல ஒரு வந்து லேஸ் ஒரு கலர்ல இருக்கு, எல்லாம் உங்களை தானே ஃபாலோ பண்றாங்க. இன்னைக்கு ஜென்ரேஷன் 2K கிட்ஸ் ஃபுல்லா அப்படி, நீங்க தானே ட்ரெண்டே அப்படின்னு அதுக்கு அண்ணே ஒரு பஞ்சு சொன்னாரு மேடையில. அந்த அரங்கமே அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, அட போங்குதோவோ, இந்தியன் கரன்சியே நம்ம கலர் தானே அப்படின்னா வளர்க்கவே முடியாது. அந்த மாதிரி வந்து ஸ்பான்டனைஸா அடிக்கிறது. ஸோ இந்த விழாவில் நான் கலந்துக்கிறத வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அவருடைய உங்களை மாதிரி நானும் ஒரு மிகப்பெரிய ரசிகன் அண்ணனுக்கு. வீட்டில் ஃப்ரீயாக இருக்க டைம் ஃபுல்லாக அண்ணனுடைய பாடல்கள் தான், பெத்த மனசு சுத்தரித்து சுத்தமிடா அந்த மாதிரி வரிசையாக அண்ணனுடைய பாடல்கள் தான் கேட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த விழாவுக்கு வந்து நிறைய பெரியவங்களும் வந்திருக்கீங்க. திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். அடுத்த திரைப்படம் மக்கள் நாயகனும் நடிக்க வாய்ப்புகள் நான் தயாராக இருக்கிறேன். வாய்ப்பு கிடைத்தமை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.